எனக்கு என்ன பயம்னா, இன்னும் 4 வருஷம் ஆனால் காட்டுவதற்கு கூட மாடுகள் நம்மிடம் இருக்க போவதில்லை. இப்போ அமெரிக்காவில் உங்கள் உறவுக்கார பிள்ளைங்க யாராவது இருந்தால் நீங்கள் கேட்டு பாருங்களேன், பால் எங்கிருந்துமா வருதுன்னு. உங்கள் உறவுக்காரங்க பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க இருந்தால் கேட்டு பாருங்கள், பாக்கெட்லேருந்து வருது. மாட்டுலேருந்து பால் வருதுன்ற விஷயமே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. இந்த ஷாம்பு பாட்டிலில் வரா மாதிரி பாலும் ஏதோ ஒரு பாட்டிலில் வருதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. மிருகங்களோடு நமக்கு இருந்த தொடர்பை முற்றிலுமாக இழந்துவிட்ட ஒரு வாழ்க்கையில் மாட்டை பார்த்து எனக்கு வந்த பரவசத்தை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. அவரவர்களினுடைய உலகத்தில் அவரவர்கள் பிஸியாக இருக்காங்க, அந்த ஃபோனையே பார்த்துட்டு இருக்கான். ஒருத்தர் ரொம்ப நேரம் வந்து அவங்க அம்மாட்ட பேசிட்டு போகிறார், இவன் ஃபோன்லேயே இருக்கான். யார் ஒரு அங்கிள்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்ற அம்மாட்ட, உன் தாய் மாமன்டா, நிஜமாகவே அங்கிள்டா அவர். இவன் எல்லாரையும் அங்கிள்றானா, வாட்ச்மேனையும் அங்கிள்றான், பால் போடுறவனையும் அங்கிள்றான், பக்கத்து வீட்டுக்காரரையும் அங்கிள்றானா, நிஜமான மாமா சித்தப்பா யாருன்னு தெரியல. சாதனங்களோடு இருப்பதில் அப்படி என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு? அதான் கேட்குறாங்க நம்ம. உடனே மேடை ஏறி பேசுகிறேன், ஒரு மைக் அடித்தா ஓயறது இல்லை. இது என் பொண்ணு சொல்வா, நடுவர் இல்லாமல் நீ பேசாதம்மா, அவர் வந்து பெல் அடித்தாலாவது நீ நிறுத்துவ, அவர் இல்லைனா நீ நிறுத்த மாட்டேங்கிறேன்றான். ஒரு கவிதையை படிக்கிற போது பரவசம் வராது, அதை மூடி வைத்த உடனே மனசுக்குள்ள அந்த பரவசம் வரும். நாட்டார் கவிதைகளுக்கு அந்த சக்தி உண்டு. அழற குழந்தைக்கு அம்மா சொன்ன தாலாட்டு நிறைய பேர் கேட்டிருப்போம், அதில் என்ன கவித்துவம் பாருங்களேன். 6-2 காவேரி அதன் நடுவே ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் ஆடி திருப்பார் கடலாடி, மாமாங்கம் ஆடி மாசிக் கடலாடி, தைப்பூசம் ஆடி தவம் செஞ்சு வந்தவனும். அரங்கமெல்லாம் கூடியிருக்கின்ற அன்பு பெரியவர்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, நின்று கொண்டே கேட்டு இந்த நிகழ்வை பெருமைப்படுத்துகின்ற சகோதர சகோதரிகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய மிகப்பணிவான வணக்கங்கள். இப்போ ஐயா இரா காமராஜ் அவர்கள் 140 கட்டுரைகளுக்கு மேலே எழுதினார் என்று இங்கே படித்தார்கள். அவருக்கு அந்த முன்னுரை கொடுக்கப்பட்டு இந்த மேடையில் வாசிக்கப்படுவதற்குள் இன்னும் சில கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கலாம். பிரமிப்பாக இருக்கிறது இந்த மாதிரியான ஆராய்ச்சி சார்ந்தவர்களினுடைய நுண்ணறிவை, கேட்கிற வாய்ப்பை இது மாதிரியான புத்தக அரங்குகள் ஏற்படுத்தி கொடுப்பதை நான் மிகுந்த மகிழ்வோடு பாராட்டுகின்றேன். இந்த பணி தொடர வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாதிரி பேச்செல்லாம் வேறு எங்கே கேட்க போகிறோம் நாம்? ஆனால் ஐயா வந்து பெரும்பாலும் எழுத்தாளர் என்பதனால் ரொம்ப இலகுவாக இங்கே பேசிட்டாங்க. எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு ஒரு சங்கடம் உண்டு. நாங்கள்லாம் ஆள் கண்ட சமுத்திரம் மாதிரி, இந்த கைத்தட்டல் வந்தால் தான் பேச்சே வரும். கைத்தட்டல் கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்தால் என்னவோ சரியில்லையே சரியில்லையேன்னு ஏதோ அரித்து பிடுங்கும். அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் வழக்கமாக கைத்தட்டுறதை விட கொஞ்சம் அதிகமாக கைத்தட்டினீங்கன்னா ஓரளவு சமாளித்து கரை சேரலாம் என்று நினைக்கின்றேன். நான் ஒரு 20 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு மேடையை இதுவரை நான் சந்தித்ததே கிடையாது. இவங்க எங்கே போனாலும் இதைத்தான் சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே இவ்வளவு சிறிய முன்னுரையை இதுவரை எந்த மேடையிலும் யாரும் கொடுத்து நான் கேட்டதே இல்லை. இந்த எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர்னு சொன்ன மாதிரி அவர் வந்து வரவேற்புரை ஆற்ற மேடைக்கு வந்தார், அதுக்கப்புறம் உட்காந்துட்டார். நடுவில் என்ன நடந்ததுன்றதுக்குள்ளே முடிந்த ஒரே முன்னுரை இதுதான். இது தமிழ்நாட்டுக்கு நல்லது. நாம் எவ்வளவு எவ்வளவு கம்மியாக பேசுகிறோமோ அவ்வளவளவு தமிழ்நாட்டுக்கு விடிந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். அந்த விடியல் என்னுடைய முன்மாதிரியாக இந்த சகோதரரை நான் பார்க்கின்றேன். அப்புறம் என் மனசுக்கு மகிழ்ச்சி தந்த விஷயம் புத்தகங்களை தந்தது. பெரும்பாலும் நான் இங்கே 2-3 வருஷங்களாக பேச வருகின்றேன், புத்தகங்களை தான் தருகிறார்கள், அதுதான் நல்லது. எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் இதை விட நல்ல பரிசு இருக்கவே முடியாது. எங்களுக்கு பெரிய சங்கடம் என்னென்னா, எங்கே போனாலும் ஒரு சால்வையை போத்துறாங்க. இந்த சால்வையை பிரித்து போத்தாமல் கையில் கொடுத்தாலாவது நம்ம இன்னொருத்தருக்கு அதை கொடுக்கலாம். அதை நல்லா பிரித்து 3 தடவை உதறி வேற நமக்கு போத்துற போது அதே ஷேப்பில் திரும்ப நம்மால் அதை மடிக்கவே முடிய மாட்டேங்குது. இது வந்து இந்த உலகம் உருண்டைன்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட சால்வை சுற்றி திரும்ப அவருக்கே வரும்போது தான், இந்த நவராத்திரிக்கு வரும்போது வீட்டுக்கு வர பெண்களுக்கு பிளவுஸ் பீஸ் வச்சு கொடுப்பாங்க. நாம் வந்து வச்சு கொடுத்துருப்போம் ஒருத்தருக்கு,
அது பல கை மாறி திரும்ப நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நமக்கே வருது, எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன், எங்கேயும் இல்லை, நம்ம வீட்டில் போனது தான். இந்த பரிசுகளை நிறுத்திவிட்டு எப்போது புத்தகங்களை நாம் பரிசுகளாக கொடுக்க ஆரம்பிக்கின்றோமோ, எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் அதை காட்டிலும் சிறந்த பரிசு இருக்க முடியாது. எழுத்தாளர் சுஜாதா இதை ஒரு கட்டுரையாகவே எழுதியிருக்கிறார். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 237 வால் கிளாக் இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு எழுதியிருக்கார். எங்கே போனாலும் வால் கிளாக்கு, விநாயகர், இந்த பரிசுகள் நல்லவைதான், ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் என்ன செய்வது என்று தெரியவில்லை. புத்தகத்தை காட்டிலும் நல்ல பரிசு என்ன இருக்க முடியும்? இதோ இந்த முதல் வரிசையிலே உட்கார்ந்திருக்கிற அந்த சகோதரர் இரண்டு சின்ன பிள்ளைகளை அழைத்து கொண்டு இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறார். நிறைய பேர் வந்திருக்காங்க, இவங்க முதல் வரிசையில் இருக்கிறதுனால என் பார்வைக்கு படுகிறார். இந்த ரெண்டு பிள்ளைகளை தயார் பண்ணிட்டு இங்கே வர்றதுக்கு அவரும் அவங்க வீட்டம்மாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் இப்போ எங்கேயும் வர்றதில்லை, எங்கேயுமே வர்றதில்லை. இன்றைக்கி பொங்கல், எங்கள் வீட்டில் பொங்கல் பானையை வந்து மொட்டை மாடியில் வைக்கிறதா ஒரு வழக்கம். அது என்னுடைய வழக்கம் இல்லை, எங்கள் அம்மா ஆரம்பித்த வழக்கம், அது அப்படியே நான் தொடர வேண்டும் என்று பிடிவாதமாக அதை காப்பாற்றி கொண்டு வருகிறேன். எங்களுடைய பொங்கல் நினைவுகள் சென்னை திருவல்லிக்கேணியில் என்னுடைய இளம் பருவத்தில் வெளியில் முற்றம்னு இருக்கும், அங்கே தான் பொங்கல். பொங்கல் வச்ச உடனேயே குறைந்தது ஒரு 20 மாட்டுக்காரர்களாவது மாட்டை கூட்டிகிட்டு வருவாங்க வீட்டு வாசலில் நின்று, அம்மா பொங்கல் அப்படின்னா மாட்டுக்காரர் வந்துட்டார்னு அர்த்தம். அந்த மாட்டுக்கு ஏதாவது ஒரு வேஷ்டி, அது மாட்டுக்கு மேலே போத்துவோம், கடைசியில் மாட்டுக்காரன் கட்டிப்பான், அது எங்கே கட்டிக்கு போகுது. மாட்டுக்கு மேலே போத்துறதுக்கு ஒரு வேஷ்டி, தின்பதற்கான அந்த பொங்கலும் அன்று செய்த வடையும், அப்புறம் ஏதோ ஒரு காசு, ஒரு 2 ரூபா 3 ரூபா அவ்வளோதான் எங்கள் அம்மா கொடுப்பாங்க. கேட்டால் அடுத்த மாட்டுக்காரனுக்கு வேணான்னு கேட்ப சொல்லுவாங்க. ஆனால் வீட்டு வாசலுக்கு மாடுகள் வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு பொங்கல் வைத்த கையோடு வீட்டு வாசலிலே அம்மா மாடு என்று ஒரு குரல் வந்தது. எனக்கு அதில் ஒரு பரவசம் வந்தது பாருங்கள், விவரிக்கவே முடியாது. ஏன்னா சென்னையில் நீங்கள் நட்டனோட கோபாலபுரத்தில் எங்கே மாட்டை பார்க்க முடியணுமே. அந்த மாட்டை பார்த்த உடனே நான் பரவசமாகி வெளியில் வந்து இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு விழாவில் போத்த ஒரு சால்வையை மாட்டுக்கு போத்தி, நான் அதை விட கௌரவம் இருக்க முடியாது இல்லையா, ஒரு மாட்டுக்கு அதை கொடுத்து என்னுடைய பொங்கலையும் கொடுத்து என்னுடைய மகள்களை கூப்பிட்டேன். மாடு வந்திருக்கு, மாடு வந்துருக்கு, மாடுதானே வந்திருக்கு, மாடுதானே வந்திருக்கு. நீனும் ட்ரம்ப்பே வீட்டுக்கு வந்த மாதிரி ஏன் இவ்வளோ வலப்பரை பண்ணுற நீ? ஏனென்றால் ரெண்டு பேரும் சாதனங்களிலே இருக்கிறார்கள். இப்போ தான் மாடிக்கு கூப்பிட்ட பொங்கல் வைக்கணும்னு, உடனே கீழே வான்ற ஏறி ஏறி இறங்கி இறங்கி முடியலன்றாங்க. எனக்கு என்ன பயம்னா, இன்னும் 4 வருஷம் ஆனால் காட்டுவதற்கு கூட மாடுகள் நம்மிடம் இருக்க போவதில்லை. இப்போ அமெரிக்காவில் உங்கள் உறவுக்கார பிள்ளைங்க யாராவது இருந்தால் நீங்கள் கேட்டு பாருங்களேன், பால் எங்கிருந்துமா வருதுன்னு. உங்கள் உறவுக்காரங்க பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க இருந்தால் கேட்டு பாருங்கள், பாக்கெட்லேருந்து வருது. மாட்டிலேருந்து பால் வருதுன்ற விஷயமே அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. இந்த ஷாம்பு பாட்டிலில் வர மாதிரி பாலும் ஏதோ ஒரு பாட்டிலில் வருதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. மிருகங்களோடு நமக்கு இருந்த தொடர்பை முற்றிலுமாக இழந்துவிட்ட ஒரு வாழ்க்கையில் மாட்டை பார்த்து எனக்கு வந்த பரவசத்தை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. அவரவர்களினுடைய உலகத்தில் அவரவர்கள் பிஸியாக இருக்காங்க. இப்போ புத்தக கண்காட்சிக்கு வரணும்னு, இது ரெண்டுத்துக்கு வயசு கம்மியாக இருக்குது, அதனால் வந்திருக்கு. அடித்து கடிச்சு சோறு கிடையாதுன்னு சொன்னதோன்னு வந்திருக்கு. கொஞ்சம் வயசானால் நாம் கூப்பிடுகிற இடங்களுக்கு பிள்ளைகள் வருவதில்லை. ஆனால் என்ன அதிலே முக்கியம் என்றால், இது ஒரு குடும்ப விழா மாதிரி, இது செய்தே தீர வேண்டிய கட்டாயம் மாதிரி, இந்த வயதிலிருந்து நீங்கள் அந்த பழக்கத்தை கொண்டு வரவில்லை என்றால் புதிதாக இந்த வழக்கம் வரவே முடியாது, வரவே முடியாது. ஏனென்றால் நான் என்னுடைய வயதானவர்கள், என்னோட கொஞ்சம் வயதானவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, நம்முடைய படிக்கிற பழக்கம் என்பது பெரும்பாலும் நம்முடைய தமிழ் ஆசிரியர்களால் உருவானது. காணாமல் போய் எந்த கௌரவமும் இல்லாமல் மறைந்துவிட்ட அந்த தலைமுறையின் தமிழாசிரியர்களை இந்த மேடையில் நான் பிரியத்தோடு எண்ணி வணங்குகின்றேன். பெரும்பாலும் அவர்களால் உருவானது. படிக்க வேண்டும் என்ற ஆசை, பல பள்ளிகளில் இருக்கிற நூலகங்களில் புத்தகத்தை வீட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏன் நீ கிழிச்சிட்டு போகிறதுக்கா, இங்கேயே உட்காந்து படி. பள்ளி முடிந்த பிறகு மணல் சோர விளையாடிய விளையாட்டினுடைய கலைப்புகளோடு ரெட்டை பின்னல் மடித்து கட்டியிருப்போம். அப்போ பெரும்பாலும் அந்த ரிப்பன் அவிழ்ந்து தொங்க பள்ளி நூலகத்திலே உட்கார்ந்து கொண்டு அவசர அவசரமாக படித்த புத்தகங்களினுடைய சுவை இன்னமும் நெஞ்சில் இருக்கிறது. அந்த வயதில் வரவில்லை என்றால் அப்புறம் வர முடியாது. அப்படி வருவதற்காக பிள்ளைகளை ஏற்பாடு செய்து இங்கே கொண்டு வந்து
அவங்க வீட்டம்மா அநேகமாக இன்றைக்கி வீட்டில் சமைச்சிருக்காது. இங்கேயே கிடைக்கிறத எடுத்து எடுத்து பிள்ளைகளுக்கு போட்டு புத்தகங்களை இது உனக்கு இது உனக்கு என்று இரண்டு பிள்ளைகளுக்கும் பாகம் பிரித்து கொடுத்து வீட்டுக்கு அவர்கள் திரும்பி போவதை இன்றைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். என்றாலும் அப்படி செய்கிற இங்கே இருக்கிற அத்தனை பெற்றோர்களையும் இந்த மேடையிலிருந்து நான் வணங்குகின்றேன். வரமாட்டேன்றாங்க பிள்ளைங்க. கல்யாணத்துக்கு கூட்டி பாருங்கள், உறவுக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு பிள்ளைகளை நீங்கள் கூப்பிட்ருவீங்களா? நீங்கள் வந்துடுவாங்க. யார்? சித்தப்பாடா? சித்தப்பா இருக்கட்டும், அவர் வீட்டில் கல்யாணம் செய்யட்டும். எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது. அன்றைக்கி தான் அவரோட மோடி வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ணவே முடியாது. இதை தாண்டி நாம் வலுக்கட்டாயமாக கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போனால் ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் பாருங்கள். அந்த ஃபோனையே பார்த்துட்ருக்கான். ஒருத்தர் ரொம்ப நேரம் வந்து அவங்க அம்மாட்ட பேசிட்டு போகிறார், இவன் ஃபோன்லேயே இருக்கான். யார் ஒரு அங்கிள்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்ருக்க நீ அப்படின்ற அம்மாட்ட? உன் தாய் மாமன்டா, நிஜமாகவே அங்கிள்டா அவர். இவன் எல்லாரையும் அங்கிள்றானா? வாட்ச்மேனையும் அங்கிள்றான், பால் போடுறவனையும் அங்கிள்றான், பக்கத்து வீட்டுக்காரரையும் அங்கிள்றானா? நிஜமான மாமா சித்தப்பா யாருன்னு தெரியல. சாதனங்களோடு இருப்பதில் அப்படி என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? அதான் கேட்குறாங்க நம்ம. உடனே மேடை ஏறி பேசுகிறேன், ஒரு மைக் அடித்தா ஓயறதில்லை. இது என் பொண்ணு சொல்வா, என் நடுவர் இல்லாமல் நீ பேசாதம்மா, அவர் வந்து பெல் அடித்தாலாவது நீ நிறுத்துவார், அவர் இல்லைனா நீ நிறுத்த மாட்டேங்கிறான். என்ன இப்போ கெட்டு போச்சு? சாதனங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இங்கே இருக்கிற நிறைய பெண்களுக்கு தெரியும், பெண்கள் நிறைய இல்லை இருந்தாலும் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு ஃபோன் புதுசாக வாங்கி கொடுத்தா ஒரு மாதிரி தட்டு தடுமாறி அதை கரை நீ சேர்றதுக்குள்ள நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதில் இதெல்லாம் பண்ணலாம். அது கைக்கு வந்த ரெண்டாவது செகண்ட் அவன் எல்லாம் நான் எல்லாம் பண்ணிட்டேன், உனக்கு இதெல்லாம் சரி வராது, அடித்தா எடுத்து பேசு, அதான் அவனால் செய்ய முடியுன்றான். அந்த அம்மாவுக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது. டிங்கு டிங்குன்னு அடிக்குது, ஹலோ ஹலோ ஹலோங்குது. பையன் சொல்கிறான், அம்மா எஸ்எம்எஸ் வந்திருக்குமா, இப்போ நீ பேச முடியாதுமான்றோம். சாதனங்கள்னால என்ன கஷ்டம்? வி ஆர் டெக்னாலஜிக்கலி ஃபார் அஹெட் ஆஃப் யூ. நாங்கள் முன்னாடி இருக்கோம், எதற்காக புத்தகங்கள் என்று கேட்கிற குழந்தைகளுக்கு என்ன பதில் சொல்லுவது என்று தெரியாமல் திணறுகிற சாண்ட்விச் ஜெனரேஷன் நாம். இந்த மையத்திலே நின்று கொண்டு தான் புத்தகம் ஒரு அன்னை என்ற தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். எனக்கு முன்னாடி பேசின ஐயா வந்து அருமையாக சொன்னார், அந்த நாட்டார் பாடல்களிலே இருக்கிற அழகுக்கு பின்னாலே இருக்கிற அந்த அழகுணர்ச்சி கவிதைகளிலே இருக்குல்ல, அந்த அழகுணர்ச்சியை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் கவிஞர்களே கிடையாது. கவிதை நமக்கு தருகிற அந்த அழகுணர்ச்சி இருக்கு பாருங்க, அதனுடைய பிரம்மாண்டத்தின் முன்னால் விஸ்வரூபத்தின் முன்னால் கை கட்டி நிற்கிற அந்த சிறுமை இருக்கிறதே, அந்த கணம்தான் ஒரு கவிதையை நிறைவு செய்கின்ற தருணம். ஒரு கவிதையை படிக்கிற போது பரவசம் வராது, அதை மூடி வைத்த உடனே மனசுக்குள்ள அந்த பரவசம் வரும். நாட்டார் கவிதைகளுக்கு அந்த சக்தி உண்டு. அழற குழந்தைக்கு அம்மா சொன்ன தாலாட்டு நிறைய பேர் கேட்டிருப்போம், அதுல என்ன கவித்துவம் பாருங்களேன். ஆறிரண்டும் காவேரி, அதன் நடுவே ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் ஆடி திருப்பார் கடலாடி, மாமாங்கம் ஆடி மாசிக் கடலாடி, தைப்பூசம் ஆடி தவம் செஞ்சு வந்தவனும். அந்த பிள்ளை அழறான், அந்த அழுகை எப்படி இருக்குது? ஆறடிச்ச கண்ணீர் ஆறா பெருகிறது. அந்த கவித்துவம் எப்படி இருக்குது பாருங்க, ஆறா பெருகுதான். எப்படி ஆறா பெருகி ஆனை குளிச்சேரி, யானை குளிச்சிருச்சான் இந்த பையன் விட்ட கண்ணீரில். அது அவ்வளோ வளர மட்டும் அப்பா அம்மாவும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆறா பெருகி ஆனை குளிச்சேரி, குளமாய் பெருகி குதிரை குளிச்சேரி, இஞ்சிக்கு பாஞ்சு எலுமிச்ச வேரோடி, மஞ்சளுக்கு பாஞ்சு மருதாணி வேரோடி, வாழைக்கு பாஞ்சு வத்தியதான் கண்ணீர். மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டால, அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டால், அதுலேயும் ஒரு பொடி வைக்கிறான். மாமா அவளுடைய ரத்தம், அவன் அடித்தா கூட மல்லிப்பூ செண்டால் அடிப்பானா, அத்தை அந்த சைடு, அந்த அம்மா அரளிப்பூவால் அடிக்குது. அந்த கவிதைக்குள்ளே இருக்கிற சின்ன 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 நுணுக்கங்கள், அழகுகள் ரொம்ப அழகாக ஐயா சொன்னார். ஐயா சொன்ன கதையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நாய்க்கதை தான். ஒரு நாயனுடைய வழக்குக்கு ராஜாவே வந்து விசாரணை நடத்திருக்கார் பாருங்களேன். எவ்வளோ தூரம் தள்ளி வந்துட்டோம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற நாலு நீதிபதிகளே சரியான வழக்குகள் யாருக்கும் போகிறது இல்லைன்னு அவங்களே போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. நாய்க்கு அடித்த யோகத்தை பாருங்கள், ராஜாவே வந்து வழக்கு நடத்திருக்கார்.
அருமையான சிந்தனை பின்னல்களோடு இந்த அரங்கத்தை அவர் களை கட்ட வைத்தார். ஆனால் அந்த பேச்சினுடைய இறுதியிலே அவர் சொன்ன விஷயம்தான் முக்கியமானது. இலக்கியத்தினுடைய இடம் என்பது ஒரே ஒரு இடம்தான், அது மனசாட்சியிலே இருக்கிற அறத்தை தட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறது, அதுதான் இலக்கியத்தினுடைய இடம். அது நாட்டார் வடிவ கவிதைகளாக இருக்கலாம், எந்த வடிவமாகவும் இருக்கலாம், அதனுடைய ஒரே நோக்கம் இந்த உள்ளே இருக்கிற மனசாட்சியினுடைய குரலை வெளியே கேட்க வைத்து கொண்டே இருக்கிறது, அதுதான் இலக்கியம். சாதனங்களினால் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது, எங்களால் கனெக்ட் பண்ண முடியுது, எங்களுக்கு வந்து எப்போ பாரு விஷுவல் ட்ரீட் கிடைச்சிட்டே இருக்கு என்று சொல்லுகிற பிள்ளைகள் எதை இழக்கிறார்கள் என்பதை எப்படி விவரித்து சொல்லுவது, எப்படி விவரித்து சொல்லுவது? இப்போ நான் அடிக்கடி ரொம்ப வாத்சல்யத்தோடு நினைத்து கொள்கிற விஷயம்னா, எங்கள் அப்பா இப்போ இல்லை, எங்கள் அப்பாவை பற்றி இருக்கிற பல நினைவுகளில் எனக்கு ரொம்ப பிடித்த நினைவு இது. இந்த பிளஸ் டூ எக்ஸாமில் கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம், நான் படித்த காலத்தில் இருந்தேன். இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு முன்னாடி தான் நிறைய லீவ் விடுவாங்க, 5 நாள் 6 நாள்லாம் லீவ் விடுவாங்க, வழங்காமல் போகிறதுக்கு தான் அவ்வளோ லீவ் விடுவாங்க. ஒரே ஒரு நாள் லீவ் விட்டால் ஒழுங்காக படித்து எழுதலாம், 7 நாள் 8 நாள் நாளைக்கு தான் இருக்குல்ல, இன்னும் 7 நாள் இருக்குது, இன்னும் தான் 6 நாள் இருக்கே, 5 நாள் இருக்கு, அப்புறம் கடைசியில் பார்த்து பரீட்சையே வந்துடும் புஸ்தகம் திறக்கிறதுக்குள்ளே. இந்த 5 நாள் 6 நாள் கேப்பில் நான் ஒரு நாள் ராத்திரி 3 மணி மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து 12 மணிக்கு ஒரு டீ, 2 மணிக்கு ஒரு டீலாம் நல்லா சுட சுட போட்டு கொடுத்துட்டு போனார். நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் படிக்கல, பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு இருந்தேன். அப்பா அவருக்கு தெரியல, ஏதோ பிள்ளை படிக்குது ரொம்ப சீரியஸாக படிக்குதுன்னு டீயெல்லாம் போட்டு கொடுத்தார். பொன்னியின் செல்வன் இந்த ஒரு அத்தியாயம் மட்டும், இந்த ஒரு அத்தியாயம் மட்டும், இந்த ஒரு அத்தியாயம் முடிக்க முடியல, வெக்க முடியல. ஆதித்த கரிகாலனுடைய மரணம் என்ற கட்டம் வருகிற போது ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டான், விஸ்கி விக்கி 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 விசும்பி விசும்பி நான் அழுதுட்டிருக்கேன். எழுத்தினுடைய சக்தியை பார்த்தீங்களா, ஆதித்த கரிகாலன் யார், நான் யார், எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம், எனக்கு 1500 வருஷம் முன்னால் வாழ்ந்த ஒரு இளவரசன், அவன் கொல்லப்பட்டதற்காக நான் விக்கி விக்கி அழுது கொண்டிருக்கிறேன். நாளைக்கு இப்போ 2 நாளில் பிளஸ் டூ எக்ஸாமை வச்சுக்கிட்டு உடனே எங்கள் அப்பா கதவை திறந்து உள்ளே வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, குவெஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக வரும், கெமிஸ்ட்ரியை பற்றி பயப்படாத. அப்போ நான் என்ன சொல்லுது, ஆதித்த கரிகாலனுக்காக நான் அழுதுட்டிருக்கேன், கெமிஸ்ட்ரியை நினச்சாதான்ப்பா ரொம்ப கவலையாக இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி அழற மாதிரி ஆக்ட் கொடுத்து அவரை பற்றி என்னுடைய நினைவுகளில் அது மறக்கவே முடியாத ஒரு நினைவு. ஆனால் பாருங்களேன், வெக்க முடியாதபடி ஒரு புத்தகம் ஏன் இழுக்கிறது? நான் வாழ்ந்த காலத்துக்கும் அவனுடைய காலத்துக்கும் என்ன சம்பந்தம்? கல்கியினுடைய கற்பனை குதிரையிலே ஏறி அவ்வளவு தூரம் போக முடியும் என்று சொன்னால் ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி அதுதான், ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி. நமக்கு திடீர்னு பார்த்தா நமக்கே அந்த பழைய கால ட்ரெஸ் எல்லாம் வந்து முடியெல்லாம் வளர்ந்து குதிரையில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும் நமக்கு. வந்தியத்தேவன் வந்து அந்த வீராணம் ஏரியிலே செய்கிற பயணத்தை கல்கி விவரிக்கிற போது, இன்னைக்கு வீராண ஏரியில் போய் ஒரு சொட்டு தண்ணீர்லாட்ட கூட கற்பனையிலே சலசல சலசலவென்று தண்ணீர் ஓடுகிற சத்தம் காதுகளுக்கு எப்படி கேட்கிறது? எழுத்தினுடைய வல்லமை அது, எழுத்தினுடைய வல்லமை அது. நம்ம நிறைய பேருக்கு முதன் முதலாக புத்தகம் படித்த அனுபவம் என்பது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஏதாவது ஒரு நூலகம். ஸ்கூலில் தான் நான் சொன்னேன், எப்பவுமே லைப்ரரி மிஸ் மாத்திரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், இருக்கிறதே ஸ்ட்ரிக்டாக ஒரு மிஸ்ஸை தான் லைப்ரரிக்கு போட்டிருப்பாங்க. ஸ்கூலில் படிக்க முடியாத புத்தகங்களினுடைய தாகத்தை எப்படி தீர்த்து கொள்ளுவது? நாங்கள் வசித்த திருவல்லிக்கேணியில் கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் நூலகம் என்று ஒரு நூலகம் இருந்தது. அதோட மொபைல் லைப்ரரின்னு ஒன்று வரும், அதெல்லாம் இப்போ இருக்கானே எனக்கு தெரியல. அதாவது ஒரு இடத்துக்கு வந்து அங்கேயே 2 மணி நேரம் நின்றுட்டு போயிடும், அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் உள்ளே போய் ஏறி அங்கேயே உட்காந்து படிக்கலாம். அந்த வேன் வர்றதுக்கு முன்னாடியே விடிகாத்தால் போய் நின்று அங்கே காத்திருந்து அந்த வேன் வந்த உடனே அதுக்குள்ளே ஏறி புத்தகங்களை படித்து அவன் கிளம்புற நேரம் வந்து, பாப்பா இறங்கு 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 என்று அவன் 3 முறை அந்த ஓட்டுநர் சொன்ன பிறகு ஃபஸ்ட்டு கியரையும் எடுத்த பிறகு அந்த நிமிஷம் வரை படித்து விட்டு புத்தகத்தை காதை மடித்து எங்கேயாவது ஒழிச்சு வச்சுனா அடுத்த வாரம் வரும்போது அதை தேடணும்ல, ஒழிச்சு வச்சுட்டு ரன்னிங்கில் மொபைல் வேனிலிருந்து இறங்கிய அனுபவத்தை இப்போது நினைத்தால் எனக்கு தோன்றுகிறது. இளமையிலே ஆரம்பிக்காத எதுவும் வாழ்க்கையில் தொடர முடியாது. எதுவாக இருந்தாலும் அது வந்து ஐயா காதலை பற்றி சொன்னார், காதல் கூட அந்த பருவத்தில் வருகிற காதலை லாசாரா சொல்லுகிறார், வரும்போதே மரங்களை சாய்த்து விடுகிற புயல் போன்ற காதல் என்று லாசாரா எழுதுகிறார். அந்த பருவத்திலே இருக்கிற பசி இருக்கிறது, அப்போ சாப்பிட்டா மாதிரி உங்கள் ஒப்புரானா அப்புறம் வாழ்க்கையில் சாப்பிட முடியாது சார், அப்போ தான் நல்லா தின்னுட்டு போயிருக்கான், 5 நிமிஷத்தில் வந்து அம்மா பசிக்கு தின்றான்,
இப்போதானடா தின்ன, 2 தாம்பது பிளேட் தின்னியடா, உனக்கு அந்த பசி இருக்கு, அதனால் சாப்பிட முடியுது. அப்பா ஒரு இட்லியை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்ருக்கார், சாப்பிடலாமா வேணாமா. அந்த பசி உண்ணுவதிலே இருக்கிற பசி மாத்திரமல்ல, முதன் முதலாக பெண்ணையோ ஆணையோ பார்க்கிற போது வருகிற பரவச பசி மாத்திரமல்ல, புத்தகங்களில் வருகிற பசியும் அந்த வயசில் வருகிற பசி இருக்கிறது மகத்தானது. எவ்வளவு படித்தாலும் தீராத பசி. அப்போல்லாம் இந்த நிறைய ரஷ்யன் இலக்கியங்களை தமிழிலே மொழிபெயர்த்து நல்ல வண்ண வண்ண அச்சோடு வரும். எங்களுக்கு உலகத்தின் வாயில்களை திறந்து விட்ட புத்தகங்கள் அந்த புத்தகங்கள் தான். டான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு தமிழ் அதை படிக்கிற போது, நாம் இருக்கிறது இங்கே திருவல்லிக்கேணி, புழுக்கத்தில் காற்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது, செத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் படிக்கிற புஸ்தகம் எங்கே கூட்டிகிட்டு போகும் தெரியுமா? ரஷ்யாவிலே இருக்கிற ஸ்டெப்பி புல்வெளியிலே குதிரைகளோடு பாய்ந்து ஓடி குளிருக்கு நடுங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும். வீட்டில் ஃபேனு கூட வழி கிடையாது. எங்கெங்கே எடுத்து செல்கிறது புத்தகங்கள். ஆனால் அந்த வயதில் அந்த சுவை வரவில்லை என்றால் அது வர முடியாது. சரி, ஏன் தேவை? அவ்வளோதான், நம்ம பேச வேண்டியது அதற்கு மேல் எதுவும் இல்லை. ஏன் தேவை? ஐயா வந்து சொன்னார், பாரதி எப்படி நாட்டார் வழக்கை அவன் எடுத்துக்கொண்டான் என்று ஐயா சொன்னார். இங்கே எதிரிலே திருவள்ளுவரனுடைய சிலையை நான் வந்ததிலிருந்தே பார்த்து கொண்டிருந்தேன். இந்த மண்ணிலே போய் எப்படி படிக்கிற வழக்கம் என்பது சுணங்கி போனதுன்னு எனக்கு புரியல. இந்த மண்ணிலே, இது வேறு எந்த மண்ணிலும் நிகழ்ந்திருக்கலாம், இந்த மண்ணில். ஏனால் இங்கே எதிரே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உலக சிந்தனையாளர்களில் முதல் இடம் வைத்து வணங்கத்தக்க அந்த மாமேதை சொன்னார், அறிவுடையார் ஆவதறிவார். ஒரு வரியிலேருந்து நீங்கள் அப்படியே மேலே 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 போகலாம். திருக்குறளில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அது வந்து இலக்கியம்னு கிடையாது, நீதி நூல்னு கிடையாது, செய்யுள்னு கிடையாது, அது ஒரு மந்திரம் மதி. இந்த மந்திர உச்சாடனத்தை பற்றி சொல்கிறாங்கல்ல, மந்திர உச்சாடனம்ன்றது என்ன? ஒரு மந்திரத்துக்கு எப்படி சக்தி வருது? ஓம் என்ற மந்திரத்துக்கு எப்படி சக்தி வருது? வேறொரு எழுத்து தானே, சாதாரண எழுத்து தான், எப்படி அதுக்கு சக்தி வருது? சொல்ல 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 அந்த மந்திரங்களுக்கு சக்தி வருகிறது. சொல்லி 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 மந்திரங்கள் சக்தியை பெறுவது போல சில திருக்குறளை பார்க்க வேண்டும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை. எதிலிருந்து எதிலிருந்து விடுபடுகிறோமோ அதிலிருந்து நாம் அடைகிற துன்பங்களிலிருந்தும் விடுபடுவோம். இது வந்து துறவுன்ற மகத்தான மாளிகையினுடைய முதல் படிக்கல். இதுதான் அது மந்திரம் மாதிரி அதை சொல்ல முடியும். யாதனின் யாதனின் நீங்கியான் என்பதை மந்திரம் மாதிரி திரும்ப 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 சொல்ல சொல்ல அது சக்தி பெறும். அப்படிதான் அறிவுடையார் ஆவதறிவார். இந்த குரலை நினைக்க 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 மனசுக்குள்ளே எழுகிற அலைகள் இருக்கிறதே, அவ்வளவு சுகமாக இருக்கு. அறிவுடையார் ஆவது அறிவார். என்ன நடக்க போகுதுன்றது அவங்களுக்கு தெரியுன்றது மாத்திரம் அல்ல, யார் யார் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அறிவுடையவனுக்கு தெரியும். ஏனென்றால் அறிவு வேற, ஞானம் வேற. அறிவை அடையலாம், ஞானம் அளிக்கப்பட வேண்டும். அதை அடைய முடியாது, அளிக்கப்பட வேணும். அதற்கான ஒரு தருணம் வேணும். இந்த தருணத்தை மகத்தான நூல்கள் நமக்கு கொடுக்க முடியும். வள்ளுவனுடைய திருக்குறள் அப்படித்தான், பாரதியினுடைய சில கவிதை வரிகளும் அப்படித்தான், மகத்தானவை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.